அனைவருக்கும் வணக்கம். என் பேர் இனியன். பகவத்தையா வந்து 2018லேருந்து எனக்கு தெரியும். ஒரு 4 வருஷமாக அதை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல வந்து ஆன்மீகத்தை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்ட விதமே வேறு. ஏன்னா ஆன்மீகத்தை பற்றி ஃபஸ்ட்டு உன்ட்டு இன்ட்ரடக்ஷன் ஆகும்போது ஃபஸ்ட்டு மைண்டு ப்ரெஷர் போகணும் அப்படின்றதுக்காக தியானம் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தியானம்லாம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த தியானத்திலே மூழ்கி அனுபவங்கள்லாம் பிடிச்சிக்கிட்டு இந்த அனுபவத்திலே மெயின்டைன் பண்ணால் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் போக போக வாழ்க்கையை வந்து ஃபேஸ் பண்ணனால தெரியல. எப்படின்னா ஒரு கூட்டத்துக்கு போகும்போது இவங்கெல்லாம் வந்து மாற்று உலகத்தில் இருக்காங்க, நாம்பெல்லாம் வேறு லோகத்தில் இருக்கோன்ற மாதிரி நமக்கு அந்த பிரிவினை மாதிரி தோண ஆரம்பித்தது. பொண்ணும் போக போக வாழ்க்கையில் பற்றி எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் தியானத்து மேலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து தியானத்தை பண்ணோம் பண்ணோன்ற ஒரு எண்ணத்திலே போயிட்டே இருந்தது. அப்புறம் தியானத்தை விடு ஞானத்தை பெறு அப்படின்ற ஒரு இந்த டாப்பிக்கை பற்றி ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தோடனே இது என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக கருத்து இருக்குது, இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஐயாவுடைய வீடியோஸ் நிறைய பார்க்க ஆரம்பித்தேன். அது 2018. அப்படி பார்க்கும்போது தான் தியானம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு மெயின்டைன் பண்ணுற ஒரு ஸ்டேட்டே தவிர அது ரியாலிட்டி இல்லை, அது ஆப்போசிட் ஆஃப் நேச்சர்ன்றது புரிஞ்சுது. அப்புறம் தியானத்தினால எல்லாம் பலன்கள் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் தியானம் பண்ணும் போது அதனால் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து நம்ம உடம்பு பாதிப்பு வரும் அப்படின்றது வந்து இவர் மூலமாக தான் நம்மளுக்கு தெரிய வந்தது. ஸோ அதுலேருந்து இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றது ஞானத்தை வந்து கற்றுக்கணும், ஞானம்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி இவருக்கு தொடர்ந்து இவரதை புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ இதில் என்ன ஆச்சு அப்படின்னா நான் எனக்கு ஒரு முடிவு இருந்தது. வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து இப்படியே இருந்துடணும், தியானம் பண்ணிகிட்டே இருந்துடணும், இப்படியே இருந்துடணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னுடைய டிசிஷனே மாறி வாழ்க்கையை நம்ம ஃபேஸ் பண்ணணும், நாமளும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நாமளும் வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற டிசிஷனே இங்கே வந்து அவர் சொன்ன புரிதலில் தான் எனக்கு வந்தது. சரி இதையும் பார்த்துடணும், இது எதுவுமே நம்ம விலகக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு என்னுடைய புரிதல் மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாழ்க்கையில் வந்து பல சேஞ்சஸ் வந்தது. இதில் மொத்தமாக நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா ஆன்மீகம்ன்றது நம்ம வாழ்கிற வாழ்க்கையை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம எப்படி வாழணுன்றது கற்றுக்கிறது தான் ஆன்மீகமே தவிர ஆன்மீகன்றது வாழ்க்கையை விட்டு ஓடுறது இல்லை. அது மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த புரிதல் வந்து இயல்பாக நம்மளுக்கு நடக்கும்போது வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா பிரச்சனைன்றது வெளியே தான் இருக்குது, மனசில் ஒன்றும் இல்லை. நம்ம மனசை வச்சு பிரச்சனையை சால்வ் பண்ணுமே தவிர பிரச்சனையை வந்து மனசில் வச்சுக்கிட்டு மனசுக்கிட்ட சண்டை போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றது வந்து நல்லா புரிஞ்சுது. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி நிறைய இடத்துல எல்லோரும் மனப்பிரச்சனை தான் மாட்டின்னு இருக்கிறோம், வாழ்க்கையை பற்றி தெரியாமல் இருக்கிறோம், ஆன்மீகத்தில் வந்து ஆன்மீகத்தை தப்பாக புரிஞ்சுருக்கிறோம். இது மாதிரி இருக்கிற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நல்லா அமைச்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க யாராக இருந்தாலும் பகவத் பவனுக்கு வாங்க, நல்லா கற்றுக்குங்க, ஞான முகாம் அட்டன் பண்ணுங்கள், தெளிவடைஞ்சு போங்க. நன்றி.